நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மச்சக்கரம். ஆத்மச்சக்கரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம், எனக்கு வந்து ஜாதகமே கிடையாது, இந்த ஜாதகம் கிடையாதும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பாங்க. இந்த யோசிக்கும் பொழுது இந்த ஆத்மச்சக்கரம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஆத்மச்சக்கரம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நட்சத்திரம் எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரத்தை வைத்து உங்களுக்கு பலாபலன் சொல்கிறது. ஒன்று, இன்றைக்கு உண்டான கிரகநிலை சார்ட்டு போட்டுண்டு, அந்த கிரகநிலை சார்ட்டில் இன்றைக்கி சந்திரனை மையமாக வைத்து கொண்டு இந்த சந்திரனிலிருந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதற்கு உண்டான பலாபலன்களை சொல்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு சுக்கர பகவான், பதவி பார்க்குறதுக்கு சூரிய பகவான், வேலை சம்மந்தமாக பார்க்குறதுக்கு செவ்வாய், ஆரோக்கிய சம்மந்தமாக பார்க்குறதுக்கு செவ்வாய், ஆயுள் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு சனி பகவான், தொழில் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு சனி பகவான், அதே மாதிரி பிரயாண சம்மந்தமாக பார்க்குறதுக்கு சந்திரன், படிப்பு சம்மந்தமாக பார்க்குறதுக்கு புதன், இப்படி இந்த கிரகங்களை வைத்து கொண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய பலாபலன்கள் ரொம்ப வெற்றிகரமான பலாபலன்களாக மாறும். அப்படி அந்த பலாபலன்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு என்னுடைய நேரம் சரியில்லையோ என்னமோ, எனக்கு ஜாதகமும் கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவா, இன்றைக்கு உண்டான கிரகநிலையை ஒரு ராசி கட்டமாக போட்டுக்கணும். அந்த ராசி கட்டமாக போட்டு சந்தன குங்குமம் வச்சு சுவாமியினுடைய பாதத்தில் எடுத்து வச்சு நல்லா வேண்டி வணங்கி, பகவானே என்னுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும், என்னுடைய நேரம் நல்லா இருக்கணும்னு வேண்டி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஜாதகம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை, எனக்கு எந்த பரிகாரமும் பண்ண முடியல, ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், அந்த ஜாதகத்தை சுவாமியினுடைய பாதத்தில், கோயில்லையோ இல்லை வீட்டினோட சுவாமி பாதத்துலையோ வச்சு ரெண்டு புஷ்பத்தை போட்டு நல்லா வணங்கிக்கோங்க. எனக்கு இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிர்தோஷமாகணும், எனக்கு தோஷங்கள்லாம் போகணும், மன நிம்மதி கொடுக்கணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு தினந்தினம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மிகப்பெரிய தோஷங்களுக்கு ஒரு சிறிய பரிகாரங்களும், ஆத்ம சக்கரம் அப்படிங்கிற அற்புதமான சக்கரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விளக்கம் பார்த்தோம் ஜோதிட சாஸ்திர ரீதியாக. இது போன்ற நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த 25ஆம்தேதி திருச்செந்தூர் யாத்திரை யாரெல்லாம் அருகில் இருக்கிறவங்களோ தாராளமாக கலந்து கொண்டு நினைக்கவா, 739-739-4829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டுருக்காங்க, அதில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிட்டுருக்குவா. நாள், நட்சத்திரம், திருமண பொருத்தம் போன்ற அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிவா, 735-84-09-425 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனை கரகரோகர, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.